श्रीमनोतन रंगनाथत्रारब्धात्म विद्यालयम् श्रीमनोतन लक्ष्मणारत्रार संप्राप्त दुर्याश्रमम् श्रीवासेन्द्र कटाक्ष संतत सुधा लक्षात्म योगांक्षितम् श्रीमनोतन वागति क्षेमणं भक्त्याश्रयामो गुरुम् नव्यवागीश योगींद्र हयास्य पटसेविनम् ब्रह्मतंत्रस्वतंत्रार्यं भजामस्वात्मसंपदम् यस्य वाग्वृद्धिपर्यन्ता इति नारद सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः योऽन्तःप्रविश्य ममवाच इमां प्रसूक्तां सञ्जीवयत्य किल शक्तिधरस्वताहन्ना अन्यः सहस्रचरणश्रवणत्वकहरि प्राणान् नमो भगवत पुरुषाय तस्मै विशुद्धविज्ञानगणस्वरूपं विज्ञानविश्रारणबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये सभायै नमः। எத்திராஜ சப்தத்தில முதல் ஸ்லோகத்தினுடைய விளக்கத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். கமப்யாத்யம் குரும் வந்தே கமலா கிரகமேதினம் பிரவக்தா சந்தசாம் வக்தா பஞ்சராத்திரஸ்யே ஸ்வயம் கமப்யாத்யம் குரும் வந்தே கமலா கிரகமேதினம் प्रवक्ता छंदसाम वक्ता पंचरात्रस्य स्वयं यहा यंद पेरुमाल छंदसाम प्रवक्ता वेदंगलक्कु प्रवचन आचार्यरो स्वयं ताने पंचरात्रस्य पंचरात्रम एन्रु सोल्लकूडिय ग्रंथत्तिर्कु வக்தா உபதேசம் பண்ணின ஆச்சாரியரோ கமபி இத்தகையவர் என்று ஒருவராலும் தெளிவாக கூற முடியாத பெருமைகளை உடையவரும் ஆத்யம் எல்லா சாஸ்திரங்களுக்கும் முதலில் உபதேசகரான குரும் ஆச்சாரியனுமான கமலா கிரகமே தினம் கமலை என்று தெரிவிக்கப்படக்கூடிய தாமரையாளுக்கு கணவருமான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை வந்தே சேவிக்கின்றேன், ஸ்தோத்திரம் செய்கின்றேன் என்று சுவாமி தேசிகன் இந்த முதல் ஸ்லோகத்தின் மூலமாக சாதிக்கின்றார். வேதத்தில் பூர்வம் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. யோ பிரம்மாணம் விருதாதி பூர்வம் யோ வை வேதாஞ்ச பிரகினோதி தஸ்மை. வேதத்தில் பூர்வம் அப்படின்னு சொல்கிறா போல இங்கே சுவாமி தேசிகன் ஆத்யம் அப்படின்னு சொல்கிறார். கமப்பி ஆத்யம் குரும் வந்தே, வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையே இங்கேயும் உபயோகிக்கப்படுகிறனால வேதத்தினுடைய அர்த்தங்களையும் சுவாமி தேசிகன் இந்த எத்திராஜ சப்தத்தில ஆங்காங்கே காண்பிக்கிறார் அப்படின்றது நன்னாவே தெரியும். எம்பெருமான் எல்லா வகையான சாஸ்திரங்களுக்கும் பிரவக்தா. இதை சொல்லும்பொழுது சாஸ்திரம் கிரந்தங்கள் இரண்டு விதமா பிரிக்கப்பட்டிருக்கு. ஆஸ்திக கிரந்தங்கள் நாஸ்திக கிரந்தங்கள் அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கு. அதில் நாஸ்திக கிரந்தங்களுக்கும் அவர் தான் பிரவக்தா அப்படின்னு தெரியறது. சுதப்பிரகாசிகையில் பசுபத்தி அதிகரணம் பாஞ்சராத்திர அதிகரணங்களை சாதிக்கக்கூடிய வேளையில் ஜெயின பௌத்தாதி வேத பாக்கிய மதங்களுக்கும் அசுர வியாமோகனார்த்தமாக பகவானே பிரவர்த்தகர் என்பதை நிஷ்மாச சம்ஹிதை வராக புராணம் இவைகளை மேற்கோள் காட்டி சுதப்பிரகாசிகையில் மிகவும் அழகாக சுதப்பிரகாசிகாச்சார் விளக்கியுள்ளார். இதை வியாக்கியானத்திலையும் எடுத்திருக்கா பெரியவா. யோகசாஸ்திரத்தில் ஒரு சூத்திரம் வருது, ச பூர்வேசாமபி குரு காலேன அனவச்சின்னாத் அப்படின்னு சொல்கிறார். அவர் எல்லாருக்கும் குருவாக இருக்கிறார் அப்படின்ற விஷயம் யோகசாஸ்திரத்திலையும் சொல்லப்படுறது.
योहो ज्ञानं तथा सांख्यं विद्या शिल्पादि कर्म च वेदा शास्त्राणि विज्ञानं एतत् सर्वं जनार्दनात्। भगवान व्यासरुम இதை அழகாக மேற்கோள் காட்டுகிறார். ஆகையினால கமபி இத்தகையவர் என்று யாராலையும் தெளிவாக சொல்ல முடியல இன்னி வரைக்கும். அதனால்தான் வியாக்கியானத்தில் சொன்னால், ஆலங்காரிக்கருடைய வியாக்கியானத்தை வசனத்தை எடுத்து சுவாமி மகாவித்வான் ஸ்ரீவத்சங்கராச்சார சுவாமி ரொம்ப அழகாகவே எழுதியிருக்கார் தன்னுடைய இத்திராய சுத்தத்தி வியாக்கியானத்தில். இதம் இத்தம் இதி அநிர்தேசிய ஸ்வபாவ விசிஷ்டா கிம் சப்தேன வர்ணனியா அப்படின்னு ஆலங்காரிகள் சாகித்யகரால் தெரிவிக்கிறார் போல, கமப்பியனவதியும் வந்தே. அதே மாதிரி சுவாமி தேசிகனே பல இடங்கள்ல அப்படி காண்பிச்சிருக்கார். கிமபி பிரம்ம, ஏன்னா வாச்சாம் அகோச்சரத்துவம் வெளிப்படுறது. இவரை இப்படித்தான், இப்படிப்பட்ட சுவாவத்தை உடையவர் அப்படின்னு யாராலையுமே தெரிவிக்க முடியாது. அதனால்தான் கமபி ஆத்தியம் அப்படின்னா குரும், அவர் தான் குரு நம்ம எல்லாருக்கும். துமேவ பூஜ்யஸ்த குருர்கரியான், அவர் தான் குரு. பெருமாள் அவதரித்தார், அவதரித்து பிரஜைகளை பாதுகாத்தார். அவரே பூமி பிராட்டிக்கு ஆச்சாரியனாக எழுந்தருளி இருந்து உபதேசம் பண்ணார். பல விஷயங்களை எடுத்து சொன்னார் பூமி பிராட்டிக்கு. அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கதிம் போன்ற விஷயங்களை அருளி செய்தார். அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்தார். இன்று வரையில் அந்த கீதை நமக்கு பயன்பட்டு கொண்டிருக்கின்றது. எம்பெருமான் வராக புராண கால வராக அவதார காலத்திலும் ஆச்சாரியனாக எழுந்தருளினார். கீதாச்சாரியனாக எழுந்தருளி நமக்கு நாம் உஜ்ஜீவிப்பதற்கு ஒரு நல்வழியை காட்டி அருளினார். இதெல்லாம் மனசில் கொண்டுதான் ஆழ்வார் பீத்தகவாடை பிரானார் பிரமகுருவாகி வந்து அப்படின்னே சாதித்தார். உபனிஷத்தில் ஒரு கதை வருது. ஒரு ஆச்சாரியர் தீர்த்த யாத்திரைக்கு சென்று இருக்கிறார். ஒரு சிஷ்யன் ஆச்சாரியனிடத்தில் உபதேசம் பெறுவதற்காக செல்கிறான். அங்க ஆச்சாரியன் இல்லை. அப்போ ஆச்சாரியர் எதையுமே உபதேசிக்காத போது சகல வேதார்த்தங்களையும் வேதாந்தார்த்தங்களையும் ஆச்சாரியருடைய அக்னிகள் சிஷ்யனுடைய ஒரு ஒரு சுவாவத்தினால அந்த சிஷ்யன் அக்னி தேவதைகளுக்கு பரிச்சாரகம் பண்ணதனுடைய ஒரு ஒரு பெருமையினால மகிழ்ந்து அவைகள் உபதேசம் செய்தன. எல்லாத்தையும் உபதேசிக்காமல் ஆச்சாரியஸ்து தே கதிம் வக்தா அப்படின்னு எதை உபதேசிக்கணுமோ அதை உபதேசித்து விட்டு மீதியுள்ள இரகசியங்களை ஆச்சாரியரே உபதேசிப்பார் என்று அக்னிகள் சொல்லியதாக உபனிஷத்தில் ஒரு கதை வருது. ஸ்ரீபாஷ்யகாரரும் தன்னுடைய பிரம்மசூத்திர வியாக்கியானத்தில் இதை விஸ்தாரமாக எடுத்து சாதிக்கிறார். ஆகையினால ஆச்சாரியாத் ஹை ஆச்சாரியாதேவ வித்யா விதித்தா சாதிஷ்டம் பிராபத்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆச்சானை முறைப்படி உபாசித்து பெற்ற வித்தியையே நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்றது. அப்படிப்பட்ட சாஸ்திரார்த்தத்தை இங்க காட்டி அருளுவதற்காக சுவாமி தேசிகன் கமபி ஆத்தியம் குரும் வந்தே அப்படின்னே சாதிக்கிறார். அதனாலதான் ஒரு குருவாக எழுந்தருள் இருக்கக்கூடியவருக்குத்தான் நம்முடைய அஞ்ஞானத்தை போக்கடித்து ஞானத்தை நம்மில் ஏற்படுத்த முடியும். மற்ற யாராலையும் முடியாது.
குஷப்தஸ்து அந்தகார 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 அர்த்தா ருஷப்தா தன் நிரோதகா அந்தகார நிரோதித்வாத்து குருருத்தி அபிதீயத்தே அப்படின்னு பிரமாண ஸ்லோகமும் சம்ஸ்கிருதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சுவாமி தேசிகனோ ஏற்றி மனத்தழில் ஞான விளக்கை இருளனைத்தும் மாற்றினவர்க்கொரு கைமாறு மாயனும் காணகில் நான் போற்றி உகப்பதும் புந்தியில் கொள்வதும் பொங்கு புகழ் சாற்றி வளர்ப்பதும் சற்றல்லவோ முன்னம் பெற்றதற்கே என்றே சாதிக்கிறார். அப்ப ஆச்சாரியனுடைய பெருமைகள் அப்படி இருக்கு. அப்படிப்பட்ட ஆச்சாரியனாக முதல் ஆச்சாரியனாக அவதரித்தவர் எம்பெருமான். கூறத்தாழ்வானோம் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் அப்படின்னு நம்முடைய உபதேச பரம்பரையை ஸ்தோத்திரம் செய்கிறார். வந்தே வந்தே அப்படின்னால் வத அபிவாதன ஸ்துத்தியோஹ் அப்படின்னு ஒரு தாத்து. இது வந்தேனே சுவாமி தேசிகன் சாதித்தபடியினால இந்த கிரந்தத்தினுடைய ஆரம்பத்தில் செய்ய வேண்டிய மங்களார்த்தமாக இதை சுவீகரித்து கொள்ள வேண்டியது. மங்களம் மூணு விதம், நமஸ்கிரியார்த்தமான மங்களம், ஆசீர்வாதாத்மகமான மங்களம், வஸ்து நிர்தேசாத்மகமான மங்களம். இஷ்டதேவதாரூப நமஸ்காராத்மக மங்களமாக இதை எடுத்துக்கொண்டு கிரந்தத்தினுடைய ஆரம்பத்தில் மங்களமும் அருளி செய்தார் சுவாமி தேசிகன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கமலா கிரகமே தினம் ரொம்ப அழகான வார்த்தை. ஒரு கிரகத்திலே பத்னி இல்லைன்னா அந்த கிரகம் சோபிக்காது. சகலவிதமான சோபைகளும் பத்னியின் இடத்துல தான் இருக்கு. ஒரு வீடு சௌக்கியமா இருக்கிறதுக்கு காரணம் அந்த கிரக லக்ஷ்மி தான். கிரகலக்ஷ்மி இல்லாத வீடு எப்படி சோபையை அளிக்காதோ அதுபோல கிரகமேதினி எம்பெருமானுக்கு கிரகமேதினியா இருக்கக்கூடிய கமலை இல்லைன்னா கண்டிப்பாக எம்பெருமானுக்கும் சோபையானது ஏற்படாது. அதனாலதான் கிரகைஹி மேதத்தே இதி கிரகமேதி அப்படின்னு விற்பத்தி சொல்லி கிரகைஹி அப்படின்னா பத்னியா சக அப்படின்னு அர்த்தம். கிரகாஹ அப்படின்னு சப்தம், அந்த சப்தத்துக்கு மனைவி அப்படின்னு ஒரு அர்த்தம். மேதத்தே அப்படின்னா சங்கச்சதே அப்படின்னு அருளி அருளி செய்தார். கிரகமேதினா கிரகஸ்தா அப்படின்னு அர்த்தம். நித்தியம் தத்தர்ம தர்மினி அப்படின்னு சொன்ன இது மாதிரியான வசனங்களை எடுத்து காட்டி பிராட்டி எப்பொழுதும் எம்பெருமான் செய்யக்கூடிய எல்லா நல்ல காரியங்கள்லையும் அவள் உடனிருந்து இந்த காரியத்தை பூர்த்தி செய்து வைக்கிறாள் அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால்தான் கிரகமேதி அப்படின்னு சொன்னான். இதை வியாக்கியானத்தில் சொல்லும்பொழுது எம்பெருமான் வேறொரு காரியார்த்தமாக எழுந்தருளும் போது பக்தர்கள் தங்கள் குறைகளை விண்ணப்பிக்க கூடாது. அந்த புறத்தில் எழுந்தருளிய போது சொல்ல வேண்டும் என்பதற்காக திருக்குறுகை பிரான் பிள்ளான் அருளி செய்தது. காரியார்த்தமாக எழுந்தருளும் பொழுது சொல்லாதே, அந்த புறத்தில் எழுந்தருளி இருக்கும் பொழுது சொல்லணும். ஏன்னா அங்க பிராட்டி பக்கத்துல இருப்பான். பிராட்டி பக்கத்துல இருந்த பிராட்டியோடு சேர்ந்து இருக்கும் பொழுது நம்முடைய கஷ்டங்களை விண்ணப்பித்தால் அவள் அனைத்தையும் தீர்த்து வைப்பாள் அப்படின்றதையும் பிராட்டி பூர்வகமான ஒரு நமஸ்காரமும் இந்த இடத்துல தெரிவிக்கப்படுறது. பிரவக்தா சந்தசாம் வக்தா எம்பெருமானுடைய காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்றாரு. பிரவக்தா சந்தசாம் வக்தா பஞ்சராத்திரஸ்ய ஸ்வயம். சில இடங்கள்ல பஞ்சராத்திரஸ்ய ஸ்வயம்னு இருக்கு, சில இடங்கள்ல பாஞ்சராத்திரஸ்ய ஸ்வயம் அப்படின்னு. பிரவக்தா சந்தசாம் வக்தா எம்பெருமான் எப்படி அனாதியோ நித்தியமோ அது போல, அதாவது பிரமேயமான எம்பெருமான் எப்படி நித்தியமோ பிரமாணமான வேதமும் நித்தியமாகத்தான் சொல்லப்படுறது. அனாதியானவை அவைகள். ஒரு ஒரு
கல்பத்திலையும் மகரிஷிகளும் மறைந்த பொழுது அவைகளை நினைவு கூர்ந்து மறுபடியும் ஒரு கல்பம் ஆரம்பிக்கும் பொழுது பகவான் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அப்பொழுது எழுந்தொள்ளி இருக்கக்கூடிய மகரிஷிகளுக்கும் பிரம்மாவுக்கும் உபதேசம் பண்றார். இதுதான் உண்மையான விஷயம். சிபாஷ்யத்தில் அதேவச நித்தியத்துவம் அப்படின்ற சூத்திரத்துக்கு கீழே பாஷ்யகாரரே இதை அருளி செய்கிறார். பிரவக்தா அப்படின்னா பிரவச்சனம் செய்பவர் அப்படின்னு அர்த்தம். தேன புரோக்தம் அப்படின்னு மகாபாஷ்யகாரரும் சில இடங்களில் சூத்திரங்களுக்கு வியாக்கியானம் சொல்லும் பொழுது உக்தத்துக்கும் புரோக்தத்துக்கும் வித்தியாசம் காட்டுறார். அது மாதிரி இந்த இடத்துல பிரவச்சனம் அப்படின்னா பிரவச்சனம் செய்பவர்னு அர்த்தம். ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்து லோகத்தாருக்கு உபதேசிக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். இவர் புதுசாக எதையுமே சொல்லலை, ஏற்கனவே இருக்கக்கூடிய வேதத்தை அப்படியே உபதேசம் செய்தார். அதே மாதிரி எப்படி சந்தசாம் பிரவக்தா வக்தா பாஞ்சராத்திரஸ்ய ஸ்வயம், ஸ்வயம் பாஞ்சராத்திரஸ்ய வக்தா, எம்பெருமான் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் ஆராதிப்பது, கோவில் அமைப்பது, நகர நிர்மாணம், நித்யோற்சவ பக்ஷோற்சவ மாசோற்சவ சம்வத்சரோற்சவ பிரம்மோற்சவ பவித்ரோற்சவாதிகளை செய்ய வேண்டிய முறை, கர்ஷனாதி பிரதிஷ்டாந்தமான வைதிக காரியங்கள், இது முதலானவைகளை விளக்கக்கூடிய சம்ஹிதைகள், இவைகள் பாஞ்சராத்திர ஆகமங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த விஷயங்களை எம்பெருமானே ஸ்வயம் எடுத்து சொன்னார் என்று இந்த ஸ்லோகத்தில் கடைசி பாதத்தில் வருது. சப்தஸ்பர்ஷ ரூபரச கந்தங்கள் இது மாதிரியான விஷயங்களை ராத்திரையா அப்படின்னு சொல்லுவார். இதில் ஈடுபட்டு அஜ்ஞானத்தினால சூழப்பட்ட ஒரு மனிதனுக்கு ராத்திரி எப்படி இருள் சூழ்ந்து கிடக்குமோ, இந்த இரவு கழிந்து கதிரவன் குணதிசை சிகரம் வந்தடைந்தான், கனவிருள் அகன்றது காலையம் பொழுதாய், அதுபோல இருள் அகன்று எப்படி ஒளிமயமான ஒரு காலம் நம் கண்ணுக்கு தெரிகிறதோ, அதுபோல பாஞ்சராத்திர சாஸ்திரமானது நம்முடைய அஜ்ஞானத்தை போக்கடிக்கின்றது அப்படின்னு சொல்ற. பஞ்சேதராணி சாஸ்திராணி ராத்திரி அந்தே மகாந்தியபி தத் சந்நிதௌ சமாக்கியாசௌ தேன லோகே பிரவர்த்ததே அப்படின்னு பரமசம்ஹிதையில ஞான பாடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதீதாக பகவன் வேதா சாங்கோபாங்கா சவிஸ்தரா, இது சாண்டில்யரோட சாண்டில்யர் இடத்துல மகரிஷி சொல்லக்கூடிய வார்த்தை இது. ஆகமேசுச்ச நைகஸ்மின் பசியாமி பரமம் ஹிதம், ஆகமத்தை பார்த்த பிறகு எனக்கு பரமஹிதமா இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எனக்கு தெரியறது அப்படின்னு சொல்ற. ஐந்து மகான்களால ஜெகத்பிரபுவா இருக்கக்கூடிய எம்பெருமானிடத்திலிருந்து ஐந்து நாட்கள் தெரிந்து கொண்ட சாஸ்திரம் அப்படின்னு இருக்கிறபடியினால இதற்கு பாஞ்சராத்திரம் அப்படின்னு பெயர். இதுக்கு பலவிதமான வியாக்கியானங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமா பாஞ்சராத்திர சப்தத்தினுடைய அர்த்தங்களை ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்றா. பாத்மதந்திரத்துல ஞானபாத யோகபாத கிரியாபாத சரியாபாத அவசிஷ்ட பாதரூபேன விபாகாத்து பஞ்சராத்திரத்வம், இது மாதிரியான ஐந்து பாதங்களோடு சேர்ந்திருக்கிறபடினால இதற்கு பாஞ்சராத்திரம் அப்படின்னு பெயர்னு சொல்லியிருக்கார்.
ஞானகாண்ட யோககாண்ட இத்தியாதி ரூபேன பஞ்சதா விபாகா அப்படின்னு சொல்லி பரமேஸ்வர சம்ஹிதையில் சொல்லிருக்கார். பிரம்மராத்திரம் இந்திரராத்திரம் அப்படின்ற விபாகத்தினால சனத்குமார சம்ஹிதையில் இப்படி பாஞ்சராத்திரம்னு விபாகம் பண்ணப்பட்டிருக்கு. ஏகஸ்மின் அகோராத்திரே அபிகமன உபாதான இத்யா சுவாத்தியாய யோக ரூபேன காலபஞ்சக கர்த்தவிய வைதிக காரிய கலாப பிரதிபாதகத்வாத்து அப்படின்னா, அபிகமனம் உபாதானம் இத்ய சுவாத்தியாயம் யோகம்னு ஐந்து கால நிலைகளை சொல்லிருக்கிறபடியினால வைதிக காரிய கர்த்தவியங்கள் நாம் என்னென்னலாம் பண்ணணும் எம்பெருமான் விஷயத்துலன்னு அவைகளை பற்றி பிரதிபாதிக்கிறபடியினால இதற்கு பாஞ்சராத்திரம் அப்படின்னு சொல்லப்படுறதுன்னு சொல்றார். இது மாதிரியான பாஞ்சராத்திர சாஸ்திரத்தை ஸ்வயம் தானாகவே முதன் முதலில் எம்பெருமான் உபதேசித்தார். ரிஷிகள் மூலமாக உபதேசித்தால் கூட சில ரிஷிகளுடைய வாக்கியத்தில் நமக்கு சந்தேகம் ஏற்படுறது. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்றார். ஸ்ருதிர் விபின்னா ஸ்ருதயோபி பின்னா, ஸ்ருதிர் விபின்னா ஸ்மிருதயோபி பின்னா, நைகோ முனிஹி எஸ்ய மதம் பிரமாணம், தர்மஸ்ய சாகம் நிகிதம் குஹாயாம், மகாஜனோ ஏனகதஸ்தபந்தாஹ அப்படின்னு ஒரு பிராச்சீன ஸ்லோகம். அதில் சொன்னா போல ரிஷிகளுடைய வாக்கியத்தையும் பிரமாணமாக ஏற்றுக்கொள்ள முடியல. ஆகையினால நாம் ஸ்வயம் எம்பெருமானே சாதித்து அருளிய விஷயம் பாஞ்சராத்திர சாஸ்திரம். அப்படிப்பட்ட இந்த மாதிரி சாஸ்திரங்களை நமக்கு உபதேசித்து சாஸ்திரங்களை அருளி செய்து வேதத்தை உபதேசித்த எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை உபதேச பரம்பரையிலே ஆத்திய குருவாக ஸ்தோத்திரம் செய்கிறேன் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த இடத்துல சாதிக்கிறார். இதோட இந்த முதல் ஸ்லோகத்தினுடைய உபன்யாசம் பூர்த்தியாச்சு. அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.